என்னப்பா செகண்ட் ஷோ முடிஞ்சு போறியா? லிஃப்ட் வேணுமா? உடம்புக்கு லிஃப்ட் வேணாம் சார், இந்த வயித்துக்கு தான் கொஞ்சம் ஃபுட் வேணும். வயித்துக்கு ஃபுட்டா? என்னடா நீ பிச்சை எடுக்கறியா? அச்சி வெக்கமா இல்ல உனக்கு? ஆளை மண்டையும் பாரு, படிச்சவ மாதிரி இருக்கிற பேண்ட் சட்டை வேற போட்டுருக்கிற, நீங்கெல்லாம் பிச்சை எடுத்தீங்கன்னா நம்ம நாட்டோட பொருளாதாரம் என்னத்துக்கட ஆகும்? நேத்து வரைக்கும் ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு இருந்தேன் சார், அதுக்கு மக்கள்கிட்ட போதிய வரவேற்பு கிடைக்கல. மக்களை பத்தி பேசாதடா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுற உலகண்டா இது. உயிரோட இருக்கிற வரைக்கும் குடிக்க ஒரு வாய் தண்ணி தர மாட்டான், ஆனா செத்து போனா கொண்டு வந்து வாயில பால ஊத்துற உலகண்டா இது. இதோ பாடுறா, கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலை உனக்கில்லே ஒத்துக்கொள்னு சொல்லிருக்காருடா. யார் சொன்னா சார்? பாவேந்தர் பாரதி தாசன். அதனால கைத்தொழில கேவலமா நினைக்காது. நேத்து வரைக்கும் என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே தொழில தொடர்ந்து செய். போ, நாளையில இருந்து உடனே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். படவா, நாளையில இருந்தா? ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய்னு சொல்லிருக்காங்கடா முன்னோர்கள். அதனால இன்னைக்கே செய்யடா. அப்போ இப்பயே ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? இப்பயே பண்ணிக்கடா, போடா நல்லாடுறா. என்னடா கொடைய ஓபன் பண்ற மாதிரி பட்டன் கத்திய ஓபன் பண்ற? பர்சேடா பர்சா, ஏதோ கை தொழில்லாம் சொன்னியடா. ஆமாண்டா, இது கை, இது தொழில். அது கரெக்ட், நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன் போல இருக்குது. இந்தா எனக்கு வாய் சரியில்லை, டைமும் சரியில்லை போல இருக்குது. டைமா? அவரா வாச்ச? ஆஹா, இப்படித்தான் நான் வாயால மாட்டேன். சீக்கிரம் ஏப்பா, இப்படி எல்லாரும் சங்கிலி தொடரா கொள்ளை அடிச்சீங்கன்னா நாட்டுல எப்படிரா மக்கள் நிம்மதியா இருப்பாங்க? சங்கிலியா? கண்டினியூஸா மாற்றுனே இவங்கிட்ட, இனி வாயவே தரக்கூடாது. இந்த கைத்துல போடு. ஆமா, இவர் பெரிய தேசிய விருது வாங்குறாரு ஜனாதிபதி கிட்ட. நாசமா போ. எப்ப ஆள விடு, ஃப்ரெண்டு கிட்ட பைக்க குடுக்கணும். பைக்க குடுறா? பைக்கையாவது விடேண்டா. நீ எங்க போற? நான் பக்கத்துல தேனாம்பேட்டை வரைக்கும் போனோம். நான் ஆவடி வரைக்கும் போனோம். எத்தனை தூரம்? ஆவடிதான் தூரம். அப்ப இறங்கி ஃப்ரெண்டு கேட்டா நான் என்ன சொல்றது? டேங்க் ஃபுல்லா இருக்கா? இப்பதான்டா ஃபுல் பண்ண. கீரு? இதான் கீரா? அது டயர். போய் தொலடா. இரு இரு, உன்ன விஜயகுமார் சார்ட்ட நல்லா மாட்டி விடுற. சொல்லிக்கோ, நான் மஞ்சுளா மேடம் சொல்லிடுவேனே. மஞ்சுளா மேடமா? அடா பாவி, இவன் நடிகர் விஜயகுமாருக்கும் கமிஷனர் விஜயகுமாருக்கும் கூட வித்தியாசம் தெரியாத திருடனா இருக்கிறாரு. என்னடா நாலு பேர் இருக்கும், மூணு கிளாஸ் தான் ஊத்துற. நீ யாருன்னே தெரியாது, இவ்வளவு வருஷமா எங்க கூடவே இருக்கிற, உன்ட்ட இதை பத்தி நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? ஏன்டா இத்தனை வருஷமா ஓசியில வாங்கி குடிக்கிற? உனக்கு தெரிய வேண்டாம் இவன் தண்ணி அடிக்க மாட்டான்னு. இல்ல, ஆளு கல்யாணம் ஒரு ஃபீலிங் அடிப்பான்னு நினைச்சேன். போடா டே போடா, கல்யாணம் பண்ணிக்கிறத பொண்ணு ஓடி போனப்பவே அவன் தண்ணி அடிக்கிறடா. அவன் காதலி நல்லா ஒட்டி உரசி முத்தம் கொடுக்குற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்னு சொல்லிட்டு போனாலே, அப்ப கூட அவன் குடிக்கலடா. அடா, அதே பொண்ணு அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு மேரேஜ் இன்விடேஷனை கொண்டாந்து நீட்டினாலே, அப்ப கூட அவன் குடிக்கலடா. அப்பெல்லாம் குடிக்காதவன் இப்ப குடிப்பானாடா? இப்ப குடிப்பானா? இப்ப குடிப்பானாடா சொல்றா? இப்ப எதுக்காகடா குடிச்ச? அவளை மறக்கணுன்றதுக்காக தானே குடிச்சா? நம்மள மறந்துடுவோம், காதலி மட்டும்தான் நினைவுல இருப்பா. நான் எப்பவுமே அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அதனால தான் குடிச்சேன். அப்போ எனக்கு வேலை இல்லை. அட, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு அவகிட்ட ஒரு வருஷம் டைம் கேட்டேன். வேலை கிடைச்சதா சார்? கிடைச்சது. ஓசூர், பைசலாபாத், துபாய், ஏன் அமெரிக்காவில் கூட வேலை கிடைச்சதுப்பா. ஆனால் அவளை பிரிஞ்சு இருக்கணுமேன்றதுக்காக அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நான் விட்டேன். ஏன் இதே ஊர்லயே நைட் ஷிப்ட் வேலையெல்லாம் கிடைச்சதுப்பா. ஆனா சாயந்தரம் அவ மூஞ்ச பார்க்க முடியாம போயிருமோன்றதுக்காக வேண்டி அந்த வேலையும் விட்டேன் நான். புரியுது, அவங்க மடியிலே ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாத்துருக்கீங்க. ஆஹா, அமர காதல்லாம் இதான் சார். இப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிருச்சு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு அமெரிக்காவில இருந்து மாப்பிள்ள பாத்திருக்காங்கன்ட்டு அவனை கட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கே போயிட்டாப்பா. அப்புறம்? அப்புறம் என்ன, தாடி, சாராயம், தண்டவாளம், தாம்பு கயிறு, இதெல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ இங்கே பாரு, இந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். அந்த நாதாரியை மறக்கிறதுக்கு தினம் ஒரு வாட்டி இது, வாரம் ஒரு வாட்டி அது. தொப்புல என்ன வச்சுப்பீங்களா சார்? மாணிக்கத்திட்ட சொன்னால் ஒரு கில்மாவை கூப்பிட்டு வருவான். ஒரு கல்யாணத்தை மறக்கிறதுக்கு வாரம் ஒரு கல்யாணம். சார் சார் சார், இந்த மாணிக்க நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். மாணிக்கம்னா வாய் கோணிக்கும், சின்ன பசங்க கெட்டு போயிடாதீங்க சார். எங்களுக்கு இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸுங்க யாரோ கேட்டா கொடுக்கறதுக்கு. சோசியல் சர்வீஸ் இப்படி சொல்லிதான்டா நானும் அவன்கிட்ட முதல்ல வாங்கினேன்.
நவத்யா, இதான் உன் கார்டு. இதில் உன்னுடைய பேஜர், செல் நம்பர், இமெயில் எல்லாம் இருக்குது. அடுத்த வாரம் வெப்சைட் கூட ஓபன் பண்ண போறான்டா. யாரா பைக்கை ஸ்டார்ட் பண்ணது? சாரி சார், குமார் ஹாஃப் பாயில் போட்டான். தூக்கு அவன. ஹாஃப் பாயிலா? நடா, ஒரு அன்லிமிட்டட் மீல்ஸே கீழே கிடைக்குது. பிராண்டை மாற்றி அடிச்சாலே இப்படிதான். பெக்குக்கு ஒரு பிராண்டை மாத்தினாலும் நான் எப்பவும் ஸ்டெடியா இருப்பேன். குமார் ஸ்ரீதா எதுக்கு ஆண்டி ஏத்ததுக்கு எவனாதா? மங்கள சார் ஹாஃப் பாயில்டா? ஜிப்பு வர தரது. அது ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் போல இருக்குது. அதான் எனக்கு ஒத்துக்கல. கச்சிப் சார் அதெல்லாம் வேணாப்பா. எங்கிட்டயே அட்டாச் நாப்கின் இருக்கு பார்த்தியா, அவ்வளோதான். லைம் செய்வேன். அதெல்லாம் வேணாப்பா. இந்த பீரோவை மட்டும் கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கடா. நான் இப்படியே இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறப்பாப்பா. குட் நைட்ப்பா. அப்போ இந்த இடத்த எங்கேயோ நான் பார்த்துருக்குறேன்டா. உங்கள் மேன்ஷன் தான் சார். ஆட்டோவை கட் பண்ணிட்டு போங்க சார். நல்ல ஆட்டோவை இருக்கடா, அதே ஏன்டா கட் பண்ணுறீங்க? என்னடா சைக்கிளை மாதிரியே ஆக்கி விட்டீங்களடா. போட வேணுமா சார்? அதான் ரெயின் கோட்டே போட்டிருக்கிறேன்னு அந்த நாதாரியை நினச்சி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக புளிரிட்டேன். என்ன செகண்ட் ஹாஃப் திடீர்னு ஃப்ரீயாகுது சார். உங்கள் பர்ஸு. உங்கள் பத்து பேரை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுதா. இந்தா இதுதான் என் கார்டு. உங்களுக்கு எப்போ என்ன ஹெல்ப் வேணும்னாலும் எனக்கு ஒரு ஃபோன் போட்டால் போதும், நான் வருவேன். ஆ ஏய் 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 ஏய், அந்த பொண்ணு நாளைக்கு மறந்துடாதீங்க. ஓகே சார். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் லவ். தேங்க் யூ மங்களா சார். மங்களா சார். அடியேய், அமெரிக்க தொழிலதிபர்னு போனியேடி, அவன் கடைசியில் அங்கே கக்கூஸ் கழுவிக்கிட்டு இருக்கிறாடி. டேக் பொசிஷன். எஸ் சார். அட்டென்ஷன் சார். நான் யாரு? அம்பி, அறுசுவை அம்பி, தி கிங் ஆஃப் டேஸ்ட். உங்களுக்கு முன்னாடி மற்றவெல்லாம் வேஸ்ட். வாசிச்சது போதும். நான் கார்பரேட் கம்பெனிலையும் கால் சென்டர்லையும் குக்கா வேலை பார்த்தவன்டா. நான் மட்டும் நினைச்சிருந்தா கால் மேல கால் போட்டுட்டு கரன்சியை செக்கில் வாங்கிட்டு டாக்ஸ் கட்டிட்டு போயிருப்பேன்டா. எதுக்காக இந்த மாதிரி கல்யாண வீட்டில் குக்கா வேலை பார்த்துண்டு வெளியே செப்பரேட்டா ஒரு மெஸ்ஸும் வச்சு நடத்துட்டு இருக்கேன்? ஏழப்பாள ஜனங்கள்லாம் சமபந்தி போஜனம் சாப்பிடணுன்ற நல்ல இடத்துல தான்டா. இந்த அம்பிக்கு சமையல் கலையில ஒரு பெரிய வரலாறே இருக்குடா. போர் அடிக்குது முதலாளி. இதே வரலாறு ஆயிரம் தடவை சொல்லிட்டீங்க. நீயா? அப்ப பாக்குறப்ப இல்ல, இப்ப பாக்குறப்ப நிக்கிற. எப்ப வந்த? நீங்க கால் சென்டர்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்ட. கால் சென்டர்னு சேர்த்து சொல்லு. வர வர உனக்கு ஓவரா போச்சு பேச்சு. நேரா போய் பால் அடுப்புல ஏத்து. சாங்கியப்படி நான் தான் வந்து அடுப்பை பத்த வைக்கணும். ஓகே, சேவிச்சுக்கோங்க. ஓம் பாலாயிரம் வகை, அக்னியாயிரம் வகை, மில்காயிரம் வகை. ஒத்திக்கோங்க. அந்த ஒத்திக்கோங்க இல்ல, கண்ணில் ஒத்திக்கிறது. கிட்டத்துல வாங்க. அபிஷ்டங்களா? வெகுளியா இருக்கீங்களேடா. சமையல் ஆரம்பமாகட்டும். அடுப்புக்குள்ள என்ன பண்ணேள்? விறகு ஈரமா இருந்தது. நானே இங்க அவிஞ்சு போய் நின்றுருக்கேன். உனக்கு இட்லி அவிக்க துணி இல்லையா? இந்த உப்பை நல்லா எடுக்கோ. ஐயோ, எல்லா ஜாமானும் இருக்கிறது, உப்ப காணமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன் முதலாளி? எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? பாட்டி வடை சுட்ட கதையில காக்கா வடை தூக்கிட்டு போச்சே, அது வந்து உளுந்து வடையா பருப்பு வடையா? ஓட்ட வடை. நேக்கி பதுவா முக்கியம். நானே சால்ட்டா காணுமே டென்ஷன்ல இருக்கிறேன். நீ என்ன அசால்ட்டா கேள்வி கேட்டு? என்ன என்ன சால்ட் இருக்க முதலாளி? லிஸ்ட்ல இருக்கடா, ஸ்டோர் ரூம்ல இல்லையே. ஐயோ, இப்பவே மிட் நைட் தாண்டி விடுத்தே. காலையில ஆறு மணிக்கு எல்லாம் கொட்டிக்கிறதுக்கு வந்துருவாருங்களே. சால்ட் இல்லாம நான் எப்படா சமாளிப்பேன்? நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி. கடை மூடி இருந்தாலும் கடைக்கு வெளியில உப்பு மூட்டை வச்சிருப்பாங்க. அலக்க தூக்கிட்டு வந்துருவோம். திருட சொல்றியா? You mean theft?
தெஃப்ட் இல்ல முதலாளி, ஷிஃப்ட். அப்படினா அப்படியே மெதுவா தூக்கிட்டு வந்துரலாம். காலையில அண்ணாச்சிக்கு 10 ரூபாய் ಜಾಸ್ತಿ போட்டு கொடுத்துறலாம். நல்ல ஐடியாவா இருக்கே, வா போலாம். முதலாளி நான் வரல. ஏ பருப்பு ஊற வைக்கணும், அதிசத்துக்கு ஆட்டணும், தயிருக்கு வர ஊத்தணும், இன்னும் என்னென்னமோ. ராஜா கடமை உணர்ச்சியில நீ என்ன காட்டிலையும் மிஞ்சிட்டப்பா, மிஞ்சிட்ட. நானே போறேன். பாத்து என்ன தளபதியாய் வேண்ட தளபதி, ஒரு பாடு பற்றம் பற்றில்லோடா. இந்த தெருதான சொன்னா தோ இருக்கிறதே அண்ணாச்சி கடை. சொன்ன மாதிரியே உப்பு வெளியே வச்சிருக்காளே, உப்பேதான். இந்த நாய் தொல்லை வேற. அப்பா ஈஸ்வரா, ஒரே தண்ணி தாகமா எடுக்கிறதா சரி நீங்க ஒண்ணு செய்யுங்க. இந்த கடை பக்கத்துல மூணாவது நம்பர் வீடு இருக்கும், அங்க தண்ணி வாங்கி குடிச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். எக்ஸ்கியூஸ் மீ, ஓபன் தி டோர். எக்ஸ்கியூஸ் மீ, ஏல என்ன வேணும்? தாகமா இருக்குது மாமா, செத்த ஜலம் இருந்தா குடுங்களே. ஏல இந்த ராத்திரி எங்கள போயிட்டு வந்தே? உப்பு எடுக்கலாம்னு வந்தேன். உப்பா? அது ஏல உப்பு எங்க இருந்து எடுத்து வந்தே? பக்கத்து கடை க்ளோஸ் ஆயிருந்துச்சு, வெளிய உப்பு இருந்துச்சு, அத அப்படியே எடுத்து வந்தேன். ஏல எங்கடி இருந்து உப்பு தேடி வந்து எங்கட்டியே தண்ணி கேக்குறையல மாப்பிள்ள, எல்லாம் ஓடியாங்க, திருடுமா ஓடியாப்பா, அடிக்கோ. அட ஈஸ்வரா, ஏ அசிஸ்டன்ட் தான் ரிங்க குடுக்குறா, இப்ப உன்ன வெட்ட வெளிச்சமா வெளியே வர போறது. நானே கேக்குறேன் பார்கோ, சொல்றா ராஜா. நாம வாங்குன உப்பு கடிச்சிடுச்சு, இங்கதான் இருக்கு. அண்ணாச்சி கடையில நீங்க திருடின உப்பு அங்க வச்சிட்டு வந்துருங்க. அண்ணாச்சி மூஞ்சில அனல் தெரிக்கிறதே, அப்படி அம்பி என்ன சொன்னா? அதுல ஸ்பீக்கர் போனை போட்டு எல்லாரையும் கேட்க வைக்கிறேன், போதுமா? அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம், சொல்றேன் அம்பி, அப்படியே ரிப்பீட் பண்ணு. அண்ணாச்சி கடையில உப்பு திருடினீங்களே, அந்த திருட மூட்டைய அங்கே வச்சிட்டு வந்துருங்க. ஏன்னா திருடு தப்பு இல்ல. திருடுறதுனே சொல்றானே, இனி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. கம் ஆன் ஸ்டார்ட். அம்மா, ஐயோ, பட்டைய கிளப்புறதுக்கு இதுதானடா, யாரோ கூப்பிடுறாளே, இவன்தா. என்ன முதலாளி சத்தம்? நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லை. டேய் அம்பி, வத்த குழம்பு கசக்கறதே. வத்த குழம்பு கசக்கறதா? இது என்ன லட்டு? ஆமா, இத எடுத்து இப்படி போட்டு பிசைஞ்சிட்டேன் வைங்களே, இனிமே வத்த குழம்பு கசக்கவே கசக்காது. லெஃப்ட்ல விடுங்கோ, ரைட்ல விடுங்கோ. அம்பி இங்க வாயா. என்ன காணோம்? இல்லைய சமயம் பீட்ரூட் பொரியல பண்ணிருக்கிறேன். எடுத்தா கை சவக்கணும், வெச்சா வாய் சவக்கணும், அதான் போய் பீட்ரூட். வச்சா வாய் சவக்கணும், எடுத்து கொஞ்சம் பீட்ரூட்ட வாயில வச்சுக்கோ. வச்சிட்டியா? இப்ப சவக்கிறது பாரு. அப்படி ஒரு பொழப்பு இந்த அம்பிக்கு தேவையில்லடா முதலாளி. என்னடா இல்ல, நீங்க குடுத்து விட்ட இந்த உப்பு மிளகா புளி எல்லாம் பாதி விலைக்கு தான் அண்ணாச்சி வாங்கினாரு. அப்புறம் அப்புறம் முதலாளி என்னாச்சு, ஏன் இப்படி நடக்குறீங்க? சொம்பு நசுங்கிடுத்துடா முதலாளி. இத பாத்தியா, நாலா பக்கமும் நசுக்கிட்டாடா. அப்பா உள்காய வலி தாங்க முடியலையே, இது ஹாட் வாட்டர் தானே, எடுத்து உள்ள விட, ஒரு சொம்பு ஜலத்தை ஊத்திட்டு வர்றேன். மருகுதே ஒரே பார்வை பார்த்தே. என்னாச்சும், சின்ன பையனா இருந்தாலும் நல்லா போட்டிருக்கான்.
போயிடுச்சே, உடம்பு வலி போயிடுச்சே, போயிடு. அய்யோ, யாரோ என்ன போட்டோ எடுத்துச்சா? யாரது? நீதான் எடுத்தியா? இதோ வரண்டி இந்த அம்பிக்கிட்டேயா? எப்படி போறது? தள்ளிக்கோங்கோ, தள்ளிக்கோங்கோ, சென்ற தள்ளிக்கோங்கோ. என்ன நியூடா போட்டோ எடுத்தியோ? என்ன சொல்ற? நான் பப்பி சேமா குளிச்சுட்டு இருக்கச்சே, நீ போட்டோ எடுத்துட்ட. இவன் குளிக்கிறத நம்ம போட்டோ எடுத்துட்டோன்னு இவனா நினைச்சுக்கிட்டானா? இனி இவன் நமது அடிமைகளின் ஒருவன். என்ன யோசிக்கிற? ஏய், என்ன ரொம்ப சவுண்ட் ஓடுற? ஜாஸ்தி பேசுன, எடுத்தது அப்படியே சேனல்ல போடுவேன், இன்டர்நெட்ல போடுவேன், இங்க இருக்கிற டிவில கனெக்ட் பண்ணுவேன், கல்யாண மண்டபமே உன்னை பார்த்து காரி தொப்பும். எட கூடமா மாட்டேன்ட்டனே, பணம் கொடுத்தா பலானதெல்லாம் அழிச்சிருவேடா. நோ சான்ஸ். அப்படினா நீங்க என்கிட்ட என்னதான் எதிர்பார்க்கறீங்க? அந்த ராஜா உன் கஸ்டடியில தானே இருக்கான்? ஆமா. ஏன்? அது போதும்.